ஸ் வெ்கம் டுாக்ளா வியோஸ் இன்னைக்கு நம்ம பயனாக்ளா வியோஸ் சேனலில் சர்வதேச நாடுகளின் கூட்டமைப்பில் ரொம்பவும் முக்கியமான அமைப்பு ஜி டுவெண்ட்டி இந்த ஜி டுவெண்ட்டி அமைப்புன்னா என்ன இந்த ஜி டுவெண்ட்டி அமைப்பின் உச்சி மாநாடு எப்போ நடக்குது எந்தெந்த நாடுகள் எல்லாம் இதில் கலந்துக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த மாநாடு எதற்காக நடத்தப்படுது யாரெல்லாம் இதில் கலந்துப்பாங்க இந்த அமைப்பின் நோக்கம் என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட் நம்ம உலகத்தில் மொத்தம் இரநூறு நாடுகள் இருக்குது பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கும் இருபது நாடுகளை கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜி டுவெண்ட்டி அமைப்பு இந்த இருபது நாடுகளும் உலக பொருளாதாரத்தில் எண்பது சதவீதமும் உலக நிலப்பரப்பில் அறுபது சதவீதமும் மக்கள் தொகையில் அறுபத்தி நாலு சதவீதமும் இருக்காங்க இருபது நாடுகள் என்னென்னன்னா இந்தியா இந்தோனேஷியா அமெரிக்கா இங்கிலாந்து அர்ஜென்டினா பிரேசில் சீனா ஜெர்மனி ஆஸ்திரேலியா கனடா ஜப்பான் ரஷ்யா தென் ஆப்பிரிக்கா துருக்கி தென்கொரியா இத்தாலி மெக்சிகோ சவுதி அரேபியா பிரான்ஸ் ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட இருபது நாடுகள் இந்த அமைப்பில் இருக்குது முதல் முதல்ல ஜி டுவெண்டி மாநாடு ஜெர்மனியில் உள்ள பெர்லியம் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நடத்தப்பட்டது அமைப்புகளை மீண்டும் இது போன்ற பிரச்சனையை உலகம் சந்திக்க கூடாது உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஜி டுவெண்டி அமைப்பு உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளை ஒன்று திரட்டி அந்த நாடுகளுக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் இணக்கமான சூழலையும் அமைதியான சூழலையும் இந்த இந்த அமைப்பின் நோக்கம் உறுப்பு நாடுகள் தங்கள் நாட்டின் மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தையை பற்றியும் அதனோட உறுப்பு நாடுகளுடனான பொருளாதார பாதுகாப்பு உறவு மற்றும் ஒத்துழைப்பை பற்றியும் விவாதிக்கும் இந்த இருபது நாடுகளுக்கிடையேயான தனிப்பட்ட பேச்சுவார்த்தை மூலமா உலகின் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் சொல்லப்படுது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் ஐந்து லட்சம் டாலர் பணத்தை உலக பொருளாதாரத்தில் புழக்கத்தில் விழப்போவதா ஒரு பெரிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா உலக பொருளாதாரம் எட்டாம் ஆண்டு சரிவிலிருந்து பதினேழாவது ஜி டுவெண்டி உச்சி மாநாடு இந்தோனேஷியாவின் சுற்றுலா தலங்கள்ல பெயர் பெற்ற ஒரு இடமான பாலி தீவுல நடக்குது இந்த மாநாடு நவம்பர் பதினஞ்சு மற்றும் பதினாறு தேதிகளில் நடக்குது இந்த மாநாட்டிற்காக இந்தோனேஷிய பிரதமர் இந்திய பிரதமருக்கு அழைப்பு விடுத்திருக்காரு இதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நவம்பர் பதினாலாம் தேதி இந்தோனேஷியாவிற்கு போயிருக்காரு உச்சி தலைவர்களை பங்கேற்க பேச்சுவார்த்தை நடத்தாரு இந்த மாநாட்டில் ஜி டுவெண்டி கூட்டமைப்பின் புதிய தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்க இருக்கு இந்தோனேஷிய பிரதமர் ஜி டுவெண்டி தலைமை பொறுப்பை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட கொடுக்க இருக்காரு இந்த இந்த இந்தியா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜி டுவெண்ட்டிக்கான லோகோ மற்றும் கதை பொருளை வெளியிட்டிருக்காரு இதை பற்றி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியது என்னன்னா உலகமே ஒரு குடும்பம் என்பது நம்முடைய எண்ணங்களில் என்றும் நிலைத்திருக்கும் போது தீர்மானம்னும் உலகளாவிய சகோதரத்துவத்தின் சிந்தனை ஜி டுவெண்ட்டி லோகோ மூலமா பிரதிபலிக்கும் இந்த லோகோல இருக்க தாமரை இந்தியாவின் பண்டைய பாரம்பரியம் நம்பிக்கை மற்றும் சிந்தனையை குறிக்கும்னு எல்லா உயிரினங்களின் ஒற்றுமையை இது வலியுறுத்தும்னு சொல்லியிருக்காரு இந்த ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டில் அமெரிக்கா மற்றும் சீன அதிபர்களும் சந்திக்கவிருக்காங்க இதனால இரு நாடுகளுக்கு இடையேயான சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது அடுத்து ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு நம்ம இந்தியாவில் நடக்கவிருக்கு இதன் மூலமாக வளர்ந்து வரும் நாடான இந்தியாவின் பழமையான வரலாறு பன்முகத்தன்மையை பற்றியும் இந்தியர்களின் பண்பு மற்றும் விருந்தாமல் பற்றியும் ஜி டுவெண்ட்டி நாடுகள் அறிந்து கொள்ள நல்ல வாய்ப்பு இருக்கணும் நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் பலப்படணும் பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியான முன்னேற்றங்கள் இந்தியாவுக்கு ஏற்படணும் சொல்லப்படுது